ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி டேவி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு தமிழ் முதல் பருவம் ஃபஸ்ட்டு டேமில் இயல் இரண்டில் செய்யுள் பாடல் பார்க்க வரோம் இயல் இரண்டு பாடல் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா காடு இந்த பாட்டை ஈற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா காடு இப்போ வந்து நமக்கு வந்து இந்த காடு கடல் இந்த இயற்கை வளங்களை பார்க்குறதுக்கே நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அதாவது ஒரு நாட்டினோட வளர்த்து வந்து இந்த இயற்கை வளங்களை பார்த்தாலே அந்த நாடு செழிப்பும் வலிமையுமாக இருக்கும் இந்த பாடலில் வந்து சுரதை என்ன சொல்கிறாருன்னா காட்டை பற்றி காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் விலங்குகளை பற்றி சொல்லுகிறார் வாங்க பாட்டை பார்க்கலாம் கார்த்திகை தீபமான காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்தியில வேண்டுமடி கிளிய பார்வை குளிரும் இங்கே கிளியே அப்படிங்கிறத யாரை சொல்கிறாங்கன்னா ஒரு பெண்ணை நோக்கி சொல்கிறாங்க அதாவது ஓமை ஓமைப்படுத்தி சொல்கிறாங்க கிளியை வந் பெண்ணை வந்து கிளிக்கு ஓமைப்படுத்தி சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் கார்த்திகை தீபமான காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி அதாவது காடில் இருக்க மலர்கள் செடிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த பாடல் ஃபுல்லாக ஓமைகளை பற்றி சொல்லுவாங்க ஏன்னா சுரதாவுக்கு இன்னொரு பேர் வந்து ஓமை கவிஞர் இவர் வந்து ஓமை பற்றி பாடுவதில் வல்லவர் கார்த்திகை தீபம்னா காடெல்லாம் பூத்திருக்கும் பாரத்தில் வெண்டுமடி கிளியே அதாவது காட்டில் இருக்க அந்த பூத்திருக்கக்கூடிய மலர்கள் செடிகள் எதற்கு உமைப்படுத்தி கூத்துருக்கிறாருன்னா கார்த்திகை தீபம் அதாவது கார்த்திகை தீபம்ன போல் காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும் அந்த கார்த்திகை விளக்குகள் போல் ஏன்னா அவ்வளோ பிரகாசமாக இருக்குன்றாரு கிளியே பார்வை குளிர்மடி அதாவது அவற்றை காணும்போது நமது கண்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு குளிர்ச்சி மிகுந்த மிகுதியாக இருக்கும் அடுத்தது காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் அதாவது இயற்கை வளங்களில் இருக்க காடு ஆனது பொருள் கொடுக்கும் காடு பொருள் கொடுக்குன்னா பல வகையான பொருட்கள் இப்போ நமக்கு வந்து தேவையான மரக்கட்டைகள் மரக்கன்றுகள் இந்த மாதிரி ம மர இந்த மாதிரி இருக்கான பொருள் கொடுக்கும் காய்கணி ஈன்றெடுக்கும் காய்கனி ஈன்று எடுக்கும் கூடி கழுத்திடவே கிளியே குளிர்ந்து நெல் கொடுக்கும் அதாவது காய் காடு வந்து பல வகையான பொருள்களை தரும் காய்கனிகளையும் நமக்கு தரும் அதாவது நம்ம உணவு இருக்குது மருந்து இருக்குது பல வகையான காய்கனிகளையும் தரும் அது வந்து நம் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும் காடு வந்து காய்கனைகள் மட்டும் அப்புறம் மரம் சார்ந்த பொருளும் மட்டும் தராமல் நமக்கு வந்து கூடி கழுத்திட ஒரு மிகுந்தியான நிழல் தரும் அதுதான் இரண்டாவது பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க கூடி கழுத்திடுவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குளிர்ந்த நிழல் காடுனாலே குளிர்ச்சியானது அதில் நிழலில் நம்ம அந்த தூய்மையான காற்று சுவாச காற்றில் ஒரு நிழல் கொடுக்கும் அடுத்தது குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிப்பறிக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்புனா கிளை கிளை குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கணிபிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் அதாவது காட்டில் வந்து குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கணிபுரிக்கும்னா கிளை கிளையில் இருக்கக்கூடிய மரத்திற்கு தாவி தாவி கிளையில் இருக்கக்கூடிய கனிகளை பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் அதாவது மரங்கள் வந்து அடர்ந்த மரங்கள்னால வெயில் தரும் அந்த அடர்ந்த மரங்கள் கீழே அடர்ந்த செடிகள் இருக்கனால வழியில் தடையாக இருக்கும் அடுத்தது பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கு எடுக்கும் பச்சை மயில் நடிக்குங்கிறது ந ஆண் மயில் நான் ஆடும் பச்சை மயில்னாலே மயில் தான் இங்கே இருக்க பாருங்கள் நடனம் ஆடும் பன்றி கிழங்கு எடுக்கும் பன்றியானது எந்த காட்டில் இரு காட்டு பன்றி காட்டு பன்றியானது எந்த உணவை உண்ணும் என்றால் அதாவது கிழங்கு இந்த மாதிரி மண்ணை தோண்டி அதில் இருக்க கிழங்கு தின்றோம் அதை பார்க்கும்போதே நச்சரவங்கலங்கும் நச்சரவங்கனா பாம்பு அது விடமுள்ள பாம்பு விடம்னா விஷம் விஷமுள்ள பாம்பு கிளியே நிறையெல்லாம் மூட இடும் அதாவது பச்சை மயில் வந்து காட்டில் நடனமாடும் பன்றி வந்து அந்த காட்டில் இருக்கக்கூடிய மண்ணை தோண்டி அதில் இருக்க கிழங்குலாம் எடுக்கும் நட்சவங்கலங்குன்னா அதை இதெல்லாம் பார்க்கும்போது பாம்புக்கு வந்து கலக்கம் அடையும் கிளியே நிறையெல்லாம் ஊளையிடும் நரியினாலே நாளே அது அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும்படி கிளியே பூங்கில் கூமடி அதிமரத்தலைன்னா ஒரு சுவை மிகுந்த இலை சுவை மிகுந்தது அதிமதுரம் அதிமதுரம் இப்போ நம்ம தொலைக்காட்சிகள் டிவியில் பார்த்திங்கன்னா இந்த டே டீ தூள் இந்த மாதிரி இதுக்கு அதிமதுரம்னு சொ பயன்படுத்துகிறத நம்ம பார்த்துருக்கோம் அதிமதுரம்னா ஒரு சுவை மிகுந்த ஒரு பொருள் அதிமுதிரத்திலேயே யானைகள் தின்றபடி புதுநடி போடும் கிளியே பூங்கில் கூமடி சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரிமடி கிளியே இயற்கை விடுதியிலேயே எழுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதான் அதாவது காட்டில் வந்து சிங்கம் புலி கரடி சிறுத்தைகள் எங்கே பார்த்தாலும் இருக்கும் காட்டில் அடர்ந்த காட்டில் கிளியே இயற்கை விடுதலையே அதுதான் அதுங்களை ஒரு இயற்கையில் இயற்கை விடுதலே அதாவது காட்டில் இயற்கையான காட்டில் பார்த்திங்கன்னா அடர்ந்த மரங்கள் இருக்கும் செடிகள் இருக்கும் கொடிகள் இருக்கும் அப்புறம் காடு வந்து நிறையா பொருள் கொடுக்கும் காய்கனிகள் வந்து நமக்கு உண்பதற்கு கொடுக்கும் இது இல்லாமல் நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருந்தும் குரங்கு அது பறித்து சாப்பிடும் மரங்கள் வந்து வெயில் மறைக்கும் மயில் நடனமாடும் பன்றிகள் வந்து கிழங்கு எடுத்து உண்ணும் அப்புறம் பாம்பு நிறைய ஓலை இந்த மாதிரி இயற்கை வளங்களை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ பொருள் என்னென்னு பார்க்கலாம் பொருள் ஈன்றுன்னா பெற்று கொம்பு கிளை அதி மிகுந்த சுவை கழித்திடனா மகிழ்ந்திட நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு விடுதி தங்கும் இடம் இப்போதான் இங்கே பாருங்கள் கார்த்திகை விளக்குகளைப் போல் காடு முழுதும் மலர்கள் ம மலர்ந்திருக்கும் கார்த்திகை விளக்குகள் அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும் காடு பல வகையான பொருள்களை தரும் காய் தரும் எல்லாரும் கூடி மகிழ்ந்தென்று குளிர்ந்த நிழலும் தரும் அங்கே வசிக்கும் குரங்கள் மரங்களே உள்ள கனைகளே பறித்து தின்னும் மரங்கள் மிகையிலே மறித்து நிழல் தரும் அடர்ந்த காடு வழி தடையாக இருக்கும் பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும் பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்களை தோண்டி உண்ணும் அதனை கண்டு நஞ்சினை உடைய பம்புகள் கலக்கமடையும் நரி கூட்டம் மூளையிடும் மிகுந்த சுவடிய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடைபெறும் பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்களில் குயில்கள் கூவும் இயற்கை தங்குமிடம் காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்குகள் எங்கும் அலைந்து தெரியும் இதுதான் நம்ம வந்து அந்த பாடல் பாடும்போதே அதுக்கான விளக்கம் கொடுத்தாச்சு அதே விளக்கம் தான் இங்கே வந்து இவங்க பேராகிராஃபில் பொருளெல்லாம் பொருள்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இது இவரை பற்றி பார்க்கலாம் நூல்வழி சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் இவர் பாரதிதாசன் மீது கொன்ற பற்றினால் இவர் வந்து பாரதிதாசன் மீது அதீத பற்று கொண்டவர் பாரதிதாசரோட இயற்பேர் வந்து சுப்புரத்தினம் அதனால் இவர் பேர் வந்து சுப்புரத்தின தாசன் என மாற்றி கொண்டார் அந்த சுப்புரத்தின தாசனுங்கிறது தான் சுருக்கி சுரதா அப்புன்னு கூப்பிட்றது பாருங்க நீ சொன்னோம்ல ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்றும் அழைப்பார் முன்னே சொன்னம்ல அதாவது கிளியை வந்து பெண்ணுக்கு ஓமியாக ஏகப்படுத்திக் கூடுதுனால் ஓமை கவிஞர் அடுத்தது அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்கள் இவர் இயற்றியல் இவர் இயற்றிய நூல்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இப்பாடல் சுரதா கவிக்கையில் இயற்கையில் காடுனால இயற்கை தான் அதனால் இந்த இயற்கையில் என்ன பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டது இப்பாடல் கிளிக்கண்ணு என்னும் பாவகை சேர்ந்தது சேர்ந்தது இந்த பாடலோட பாவகை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிக்கன்னி ஏன்னா பாடல்கள் வந்து ந நடுவில் நடுவில் வந்து கிளியே கிளியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் கிளியே அப்படின்னு வந்து அந்த பாடலோட பாவகை கிளிக்கண்ணி இங்கே பாருங்கள் இப்பாடல் கிளி கண்ணி என்ன பாக சேர்ந்தது கிளியின் மொழி போன்ற இனிய இப்போ நோக்கி பெண்ணை நோக்கி கூறுவதாக இந்த சந்தத்தில் பாடம் கிளி கிளிக்கண்ணி அடுத்தது காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் பாருங்கள் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கா கால் கான் கனகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணையம் இது கா இது காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அடுத்தது இங்கே காடு என்னும் தலைப்பில் அமைந்த கிளிகணி பாடலை இசையுடன் பாடி மகிழ்க அது கீழே இருக்க பாடலும் கிளிகி தான் இது வந்து பாரதியார் பாரதியாரியற்றியது நெஞ்சில் உரமுன் உரமுமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளிய வாய்ச்சொலை வீரர் அடி கூட்டத்தில் கூடி நின்று கோவி பிதற்றல் இன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளிய நாரில் மறுபட மரப்பாட ம மரப்பாரடி இது பாரதியாரி ஆனால் இது கிளியே கிளிய வந்தனால இது கிளிக்கணி தான் அடுத்தது வாழை கன்றை ஈன்றது வாழைனாலே இந்த வாழை கன்றை வந்து ஈன்றதுன்னு தான் சொல்லுவோம் வழங்கியதுன்னு சொல்ல மாட்டோம் கொடுத்ததுன்னு சொல்ல மாட்டோம் தந்ததுன்னு சொல்ல மாட்டோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பொருள்கள் வேணால் இருக்கலாமே தவிர ஆனால் கூறு அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாழை கன்றை ஈன்றது அடுத்தது காடெல்லாம் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம் ஆப்ஷன் ஆ காடு கூட்டல் எல்லாம் ஆ போடக்கூடாது காடு கூட்டல் டெல்லாம்னு போடக்கூடாது காடு கூட்டல் எல்லாம் அடுத்தது கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதே சேர்த்தல் தான் கிடைக்க சொல்லணும் கிழங்கு எடுக்கும் அதாவது பண்ணி கிழங்கு எடுக்கும்னு சொல்லணும்ல ஆப்ஷன் பி கிழங்கு எடுக்கும் அவ்வளோதான் தேங்க் யூ டு ஆல் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் ஃபர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்ஸ்